வணக்கம். இது சூரரை போற்று படத்தோட முதல் பாடல் வெளியீட்டுக்காக ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி இது. ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. இன்னைக்கு வந்து வெயோசுலி அப்படிங்கிற பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறோம். ஆன் ஏர் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது நிஜமாவே ஆன் ஏர் விமானத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறது எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இது கேப்டன் கோபிநாத் அவர்களை பற்றின ஒரு புக் ஒன்று இருக்குது. அவர் எழுதின புக் இருக்குது, சிம்பிளி ஃப்ளைன்னு. அந்த புக்கை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு அதை எப்படி படமாக்கலாம் அப்படின்ட்டு சுதா அவர்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எடுத்துகிட்டு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக நான் பார்க்குறேன். எப்படி வந்து ஒரு கண்டுபிடிப்பு, எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் வந்து அது எல்லாருக்குமே போய் சேரணும், எல்லாருக்குமே வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும், எல்லாருக்குமே வந்து அவங்களால வந்து அதை அஃபோர்ட். அது இல்லாட்டி வந்து அதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இருந்தாலும், விமானங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருந்தாலும், 2000 வரைக்கும், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஜனத்தொகையில் வந்து 1% தான் வந்து விமானத்தில் வந்து பயணிக்கவே முடியும். உங்களுக்கே தெரியும் விமானம் வந்து ஏவியேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. ஒரு ஸ்டேட் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னாலே வந்து உங்கள் ஊரில் வந்து ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னு தான் முதல் கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த ஏர் கனெக்டிவிட்டியை சாமானிய மக்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துன்னு பார்த்தா வந்து கேப்டன் கோபிநாத் அவர்கள் 1 ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்து 1 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணார் விமான போக்குவரத்தில். அவரை பற்றின கதைங்கும் போது வந்து அவரோட கனவா, அவரோட மோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து முதல் தடவையாக வந்து பறக்கிறவங்க, முதல் தடவையாக ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளையர்ஸும் வந்து வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அது மாதிரி வந்து ஒரு எஸ்ஏ எழுத சொன்னவங்கள, அவங்களோட கனவுகளை பற்றின வந்து ஒரு சின்ன ஒரு கட்டுரை எழுத சொன்னோம். அதுலேருந்து ஜவ்வாது மலையிலேருந்து சரி, விழுப்புரம் சரி, ராமநாதபுரத்துலேயும் சரி, நிறையா அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு 100 பேருக்கு மேலே வந்து இதில் ஜெயித்தாங்க. அதில் இன்னும் ஒரு அழகான விஷயம் என்னென்னா வந்து அவங்க ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் நாங்கள் மட்டும் போனால் பத்தாது, நாங்கள் வேணால் ஜெயித்தோம் ஆமாம், பட் என்னோடய அம்மாவை அனுப்ப முடியுமா, என்னோடய பாட்டி அனுப்புகிறேன், என்னோடய அப்பாவை அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அவங்க தன்னோட வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் தன்னோட தங்கச்சியும் வந்து இதில் பங்கேற்று வச்சுக்கிட்டாங்க. அது இன்னும் ரொம்ப அழகான விஷயமா பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளையர்ஸ் அவங்க ஃப்ளைட்டில் விமானத்தில் போகும்போது அவங்களோட அந்த எக்ஸைட்மெண்ட் ஆகட்டும், அவங்களோட வந்து சந்தோஷமாகட்டும், அது அளவிடவே முடியாது. இது வந்து முதல் விமானம் தான் அவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து பறந்துருக்காங்க. இன்னும் பல விமானங்கள் அவங்க பறக்க போகிறாங்க, இன்னும் பல உயரங்களை அவங்க தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. இதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்பைஸ் ஜெட்டுக்கு வந்து நாங்கள் தேங்க் பண்ண விரும்புகிறோம். அவங்க எல்லாட்டையும் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி முதல் தடவையாக இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சூரரை போற்று எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட். தேங்க்யூ. எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ட்ரீம்ஸ். அந்த ட்ரீமை வந்து இந்த உலகமே நசுக்கணும், எதுக்கணும், அதை வந்து தூக்கி போகணும்னு தான் பார்க்கணும். அது எல்லாத்தையும் மீறி ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ வாண்ட் எவ்ரிபடி ஹூ வாட்சிங் திஸ் ஃபிலிம் டு கெட் இன்ஸ்பயர்ட், பிகாஸ் எங்கேருந்தோ ஒரு வில்லேஜ்லேருந்து நான் வந்து எனக்கு ஒரு 20 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்து அதுக்கப்புறமா ஒரு படம் எனக்கு பெரிய ஸ்டாரோட நான் பண்ணுறேன்னா என் ட்ரீமை வந்து எப்பயோ பெரிய நசுக்கணும்னு பார்த்து அதை வந்து விடாமல் ஐ ஹங் ஆன் டு இட். அண்ட் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஹங் ஆன் டு தியர் ட்ரீம்ஸ். அண்ட் தட்ஸ் வாட் திஸ் ஃபிலிம் இஸ் அபவுட். தேங்க் யூ. முத ஓகே வெய்யோன் சில்லி அப்படிங்கிற சாங் இதுதான் ஃபஸ்ட் சாங். சுரரை போட்டுலேருந்து ஃபஸ்ட் சிங்கிள் ஏரில் லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா வந்து ஒரு சாங் வந்து ஃப்ளைட்டில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரு 100 அரசு பள்ளி குழந்தைங்களோட எங்கள் இந்த ட்ரீம் வந்து நினைவாச்சுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரியலி ரியலி ஹாப்பி. இந்த சாங் கேட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆல்ரெடி ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் டு சூர்யா சார் இந்த பயோபிக் எடுத்து பண்ணதுக்கு. அண்ட் சுதா குங்ரா அவங்களுடைய எஃபர்ட் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு சாலிடான ஒரு டீம் ஒர்க் ஃபிலிம். எல்லாருடைய ஒர்க்கும் உங்களுக்கு தெரிய வரும் படம் வரும்போது. தேங்க்யூ.